வணக்கம் நண்பா, வெல்கம் டு மசாலாக்காரனா. நான் உங்கள் ஆஜயர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பேஜ் நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுற ஒரு நண்பர் வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மெசேஜ் பண்ணியிருந்தார், ப்ரோ எனக்கு வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்திருக்கு, அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ ரீயூஸ்டு கண்டென்ட்னா என்ன, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ரீயூஸ் கண்டென்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரீயூஸ்டு கண்டென்ட்னா நீங்கள் வேறு ஒருத்தர் யூஸ் பண்ண வேறு ஒருத்தரோட வீடியோவை எடுத்து அப்படியே உங்கள் சேனலில் போட்டிங்கன்னா அது ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் எப்போ வரும்னா, நீங்கள் வந்து உங்களோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது, அந்த மானிட்டைசேஷனுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது, 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கணும் அண்ட் 4000 வாட்ச் அவர்ஸ் வந்து நீங்கள் உங்கள் சேனலில் அச்சீவ் பண்ணிருக்கணும். அந்த அச்சீவ் பண்ண பிறகு நீங்கள் மானிட்டைசேஷன் யூடியூப் கிட்ட அப்ளை பண்ணுவீங்க. யூடியூப் கிட்ட அப்ளை பண்ணதும் ஃபஸ்ட்டு நானும் பண்ணும்போது எனக்கு என்ன ரீசனுக்கு ரிஜெக்ட் ஆச்சுன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட்டுக்காக தான் ரிஜெக்ட் ஆச்சு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட்டுக்கு ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா மற்றவங்களோட வீடியோவை நீங்கள் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா அது ரீயூஸ் கண்டென்ட்டில் வரும். ஒரு சில வீடியோஸ் வந்து காப்பிரைட் கிளைமே வரல ப்ரோ, ஆனால் இருந்தாலும் வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எனக்கும் அந்த மாதிரி காப்பிரைட் கிளைமே வராமல் நான் வீடியோ வந்து பக்காவாக எடிட் பண்ணி போடுவேன், பட் இருந்தாலும் அது ரீயூஸ்டு கண்டென்ட்டில் வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன மாதிரி வீடியோலாம் போடக்கூடாது, என்ன மாதிரி வீடியோ இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் வந்த பிறகு நீங்கள் வந்து எந்தெந்த வீடியோஸை டெலீட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சேனல் வந்து மானிட்டைசேஷன் வந்து செக் பண்ணும்போது அதிகமாக வியூஸ் போன வீடியோவை வந்து முதல்ல செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேஸஸில் தான் உங்களோட வீடியோவை வந்து மானிட்டைசேஷன் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படி செக் பண்ணும்போது உங்களோட சேனலில் வந்து சப்போஸ் அதிகமாக வியூ போன வீடியோ வந்து நீங்கள் வேறு ஒருத்தரோட வீடியோவோ இல்லை வேறு ஒருத்தரோட கண்டென்ட்டோ எடுத்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது ரீயூஸ் கண்டென்ட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன். நான் வந்து அஸ்வின் பற்றி ஒரு பயோகிராஃபி போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 lakh வியூஸ் போச்சு. ஸோ அதனால தான் எனக்கு வாட்ச் அவர்ஸ் 4000 வந்தது. அது மட்டும் இல்லாமல் சரி அஸ்வினை பற்றி போட்டால் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அஸ்வினோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போயிட்டு அவரோட டிக்டாக் வீடியோஸ், அவர் வந்து மோஸ்ட்லி வந்து தமிழ் சாங்ஸுக்கு வந்து பாடி அதை டிக்டாக் பண்ணியிருப்பார், அந்த வீடியோவை நான் வந்து காப்பிரைட் கிளைம் வராமல் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். அது காப்பிரைட் கிளைம் வரல, பட் இருந்தாலும் அது ரீயூஸ் கண்டென்ட்டில் இருந்திருக்கு. ஸோ அதனால் அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிவிட்டு கடைசியாக என்கிட்ட இருந்தது ஒரே ஒரு வீடியோ தான், அஸ்வினோட பயோகிராஃபி வீடியோ. அதை நான் இமேஜ் மட்டும் போட்டு வாய்ஸ் ஓவரில் பேசியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ மட்டும் நான் டெலீட் பண்ணலை, ஏன்னா அதை டெலீட் பண்ணால் என்னோடய 4000 வாட்ச் அவர்ஸ் போயிடும். நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வீடியோஸ் போட்டு அந்த 4000 வாட்ச் அவர்ஸை கெயின் பண்ணும். அதனால் அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. எந்த வீடியோ அதிகமாக இல்லை வியூஸ் போயிருக்கோ அந்த வீடியோ வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது வேறு வழியில் டெலீட் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் அது ரீயூஸ்டு கண்டென்ட்டில் நான் இமேஜ் போட்டு வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருந்தேன் ப்ரோ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ டெலீட் பண்ண வேண்டாம். மற்றபடி இந்த டிக்டாக் வீடியோஸு அப்படியே மற்ற சேனலில் இருக்க யூடியூப் சேனலில் இருக்க வீடியோ அப்படியே டவுன்லோட் பண்ணி உங்களோட சேனலில் போடுறது, ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே நீங்கள் நிறுத்துருங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி ஒரு ஸ்டேஜ் அது வரத்துக்கே ஒரு 1 இயர் ஆகும். ஒரு சிலர் மட்டும்தான் ஷார்ட் டைமில் வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த மாதிரி. ஸோ அதனால் மற்றவங்களோட வீடியோஸும் சரி மற்றவங்களோட டிக்டாக்கும் சரி, ஸோ மற்றவங்களோட கண்டென்ட் ரிலேட்டடாக எதுவுமே எடுத்து போடாதீங்க. அது போட்டிங்கன்னா நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது ரீயூஸ் கண்டென்ட் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த அஸ்வின் சம்மந்தப்பட்ட வீடியோஸு அண்ட் அஸ்வின் சம்மந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நான் எடுத்து போட்டிருந்தேன். அஸ்வின் வந்து இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது கிட்டத்தட்ட 100,000 வியூஸ் போச்சு. இருந்தாலும் 100,000 வியூஸ் போயிருந்தாலும் நான் டெலீட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் நான் டெலீட் பண்ணிவிட்டேன். அஸ்வின் குமாரோட வீடியோஸ் டிக்டாக் வீடியோஸ் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸ் இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு அவனோட பயோகிராஃபி மட்டும் அஸ்வினோட பயோகிராஃபி மட்டும் வச்சுருந்தேன். அதனால 4000 வாட்ச் வச்சிருந்தது. செகண்ட் டைம் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ரூவ் ஆச்சு அண்ட் பேமெண்ட்டும் வாங்கியிருக்கேன். நான் பேமெண்ட் வாங்கின வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருக்கேன்றது நீங்கள் உங்களோட சேனலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி என்னோடய விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்து மற்றவங்களோட கண்டென்ட் எதுவுமே போடாமல் உங்களோட ஓன் கண்டென்ட்டே நீங்கள் போடுங்கள். வாய்ஸ் ஓவர்ஸ் நீங்கள் போடலாம். இமேஜஸ் கூட நிறைய காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அந்த இமேஜஸை எடுக்கும்போது கூட கொஞ்சம் பார்த்து எடுங்க. அதுலேயும் நிறைய காப்பிரைட் ரீயூஸ்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வரைக்கும் இமேஜ் காப்பிரைட் இமேஜாக இருந்தாலும் அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரீயூஸ்டு கண்டென்ட் அதனால் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். பியூராக வீடியோ
வீடியோ பேஸ் பண்ணி தான் வந்து இந்த யூடியூபோட அல்காரதம் வந்து ரன் ஆகுது. ஏஐ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் இல்லைன்னா இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பேசி இன்ட்ராக்ட் பண்ணி போடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரீயூஸ்ட் கண்டென்ட் ஃப்யூச்சரில் வராது. இனிமேல் அந்த ரீயூஸ்ட் கண்டென்ட் வந்தவங்க இருக்கிற வீடியோ நான் சொன்ன மாதிரி ஒரு க்ரைட்டீரியாலாம் சொன்னேன்ல, மற்றவங்க யூஸ் பண்ண வீடியோ கண்டென்ட் வீடியோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ச் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஒன் டே கழிச்சு வாட்ச் ஹவர்ஸ் 4000 இருந்ததுன்னா நீங்கள் அகைன் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள் சேனலுக்கு எல்லா ரீயூஸ்ட் கண்டென்ட் வீடியோஸும் டெலிட் பண்ணிடுங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. மறுபடியும் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 28 days பீரியட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அகைன் நீங்கள் ஒரு 28 days வெயிட் பண்ணணும். அதுக்காக சொல்கிறேன். ஸோ உங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் ரீயூஸ் கண்டென்ட் வந்ததுன்னா ரீயூஸ்டு கண்டென்ட்டு என்னென்ன நான் சொன்ன க்ரைட்டீரியாவில் இருக்க எல்லா வீடியோஸும் வந்து டெலிட் பண்ணிவிட்டு 4000 வாட்சஸ் இருந்தால் அகைன் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறமா போடுற வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். நீங்கள் காசு ஏர்ன் பண்ணுவீங்க. அண்ட் இந்த வீடியோ ஹோப்ஃபுல்லி யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இனிமேல் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் ஏதாவது வேணும் யூடியூப் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து மசாலா கார்னர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். நான் அதுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். 1 or 2 days நான் வந்து நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களிலிருந்து இந்த விடைபெறுது நான் உங்கள் அஜய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.